வெல்கம் டு மித்ரன் ஜிகே சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து டிஎன்பிசி குரூப் 1 2 2A எக்ஸாமுக்கான வெரி இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர் வந்து பார்க்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுக்கு முன்னாடி இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம வந்து கரண்ட் அஃபேருக்குள்ளே போகலாம். இது வந்து 5608வது கரண்ட் அஃபேர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பின்வரும் எந்த நிறுவனம் 2018 ஆண்டிற்கான அமைதி ஆயுத குறைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான இந்திரா காந்தி விருது பெற்றது? ஆப்ஷன் ஏ அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் மையம், பி அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கழகம், சி இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம், டி பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் DRDO. ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர், அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் மையம் CSE. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 9வது க்வெஸ்சன் பார்க்கலாம். 4வது இந்தியா சிங்கப்பூர் பாதுகாப்பு அமைச்சர்களுக்கு இடையே பேச்சுவார்த்தையானது சமீபத்தில் எந்த நாட்டில் நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ சென்னை, பி புதுடெல்லி, சி பெங்களூர், டி சிங்கப்பூர். ஆப்ஷன் டி சிங்கப்பூர். பத்தாவது க்வெஸ்சன், இந்திய விண்மீன் கூட்டுத்தினனுடனான இடஞ்சுட்டி அதான் நேவி கைசி செயற்கைக்கோள் தொலைபேசிகளுக்கானது பின்வரும் எந்த மாநிலத்து மீனவர்களுக்கு வழங்கப்பட்டது? ஏ கேரளா, பி தமிழ்நாடு, சி ஒடிசா, டி ஆந்திரா ஆந்திரப்பிரதேஷ். ஆப்ஷன் பி தமிழ்நாடு. நேவி கைசி செயற்கைக்கோள் வந்து என்னந்த மீனவர்களுக்காக வழங்கியிருக்காங்க. பதினோராவது க்வெஸ்சனு, 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் 12வது மலைப்பிரதேச மருத்துவ உலக மாநாடானது டேஷில் நடைபெற்றது? ஏ ஸ்ரீநகர், பி சிம்லா, சி காத்மாண்டு, டி ஊட்டி. ஆப்ஷன் சி காத்மாண்டு. நேபாளத்துடைய தலைநகர் காத்மாண்டு ஃப்ரெண்ட்ஸ். பன்னெண்டாவது க்வெஸ்சன் பார்க்கலாம். அன்யா என்ற நோயாளிகளுக்கான இந்தியாவின் முதல் பேசும் கருவியானது டேஷ் என்ற மருத்துவ நிறுவனத்தால் தொடங்கப்பட்டது? அன்யாங்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரு மருத்துவ நிறுவனம் வந்து தொடங்கியிருக்கு. அது வந்து எது? ஆப்ஷன் ஏ லூபின், பி ஃபாசர், ஃபாசர்னு சொல்லுவாங்க பீசர்னு சொல்லுவாங்க, சி சிப்லா, டி அப்பல்லோ. ஆப்ஷன் ஏ லூபின். 13வது க்வெஸ்சனு, வரலாற்று முக்கியத்துவம் மிக்க பலி ஜத்ரா திருவிழாவானது டேஷில் கொண்டாடப்படுகிறது? பலி ஜாத்ரா அப்படிங்கிற ஒரு திருவிழா வந்து டேஷில் கொண்டாடப்படுகிறது. ஏ ஒடிசா, பி ஆந்திரப்பிரதேசம், சி தெலுங்கானா, டி மகாராஷ்டிரா. ஆப்ஷன் ஏ ஒடிசா.
பலி ஜாத்ராங்கிற திருவிழா வந்து ஒடிசால வந்து கொண்டாடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். 14வது கொஸ்டின், பிஎஸ்எல்வி C-43 என்பது பிஎஸ்எல்வியின் டேஸாவது ஏவுதல் ஆகும். எத்தனையாவது ஏவுதல்? ஏ 43வது, பி 44வது, சி 45வது, டி 46வது. ஆப்ஷன் சி 45வது. C-45ங்கிறது வந்து பிஎஸ்எல்வியோட 45வது ஏவுதளம். பதினஞ்சாவது கொஸ்டின், பேருந்து திரள்களின் இருப்பிடத்தை 10 வினாடி இடைவெளியில் கண்டறிவதற்கான அதற்காகவே உருவாக்கப்பட்ட அனைவருக்குமான போக்குவரத்து தரவு தளமானது டேஷ் அரசாங்கத்தால் தொடங்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ மும்பை, பி புதுடெல்லி, சி சென்னை, டி பெங்களூர். ஆப்ஷன் பி புதுடெல்லி. பதினாறாவது கொஸ்டின், முதலாவது நீடித்த நீல பொருளாதார மாநாடானது டேஸில் நடைபெற்றது. ஏ நியூயார்க், பி கனடா, சி நைரோபி, டி ஆஸ்திரேலியா. ஆப்ஷன் சி நைரோபி. பதினேழாவது கொஸ்டின், நமது வாக்கு நமது எதிர்காலம் என்னும் 5 நாள் கண்காட்சியானது டேஸ் அரசாங்கத்தால் நடைபெற்றது. ஏ ஆந்திர பிரதேசம், பி தெலுங்கானா, சி கர்நாடகா, டி தமிழ்நாடு. பி தெலுங்கானா. பதினெட்டாவது கொஸ்டின், சர்வதேச ஹாக்கி அமைப்பு நடத்திய 7வது மகளிர் ஹாக்கி சாம்பியன்ஸ் போட்டியில் பட்டத்தை வென்ற நாடு எது? ஏ நெதர்லாந்து, பி ஆஸ்திரேலியா, சி கனடா, டி பிரான்ஸ். ஏ நெதர்லாந்து. பத்தொன்பதாவது கொஸ்டின், சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினமானது டேஷ் தேதியில் அனுசரிக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ December 1, பி December 2, சி December 3, டி December 4. சி December 3 மாற்றுத்திறனாளிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இருபதாவது கொஸ்டின், பின்வரும் நாடுகளில் எந்த நாடு பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகளுக்கான கூட்டமைப்பு ஒபேக் அப்படின்னு சொல்லுவான், ஒபேக்கை விட்டு விலகுவதாக அறிவித்தது? ஏ ஓமன், பி ஈரான், சி ஈராக், டி கத்தார். டி கத்தார். கத்தார் தான் அந்த ஒபேக்குங்கிறதுலேருந்து வெளியே வரேன்னு சொல்லியிருக்குங்க. இருபத்தி ஓராவது கொஸ்டின், இந்தியாவின் தனியாரால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கைக்கோளானது எக்ஸிட் சாட் 1 ஆனது டேஸால் ஏவப்பட்டது. எக்ஸிட் ஸ்பேஸ், பி
இஸ்ரோ, சி ஸ்பேஸ் எக்ஸ், டி நாசா. ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர், ஸ்பேஸ் எக்ஸ். இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின், பீத்தா வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வு ஆகியவற்றை இயக்குகின்ற மக்களின் தன்னெழுச்சி என்னும் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது? ஏ ஒடிசா, பி கர்நாடகா, சி தமிழ்நாடு, டி தெலுங்கானா. ஏ ஒடிசா. இருபத்தி மூணாவது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், சர்வதேச தன்னார்வலர்கள் தினமானது டேஷ் அன்று அனுசரிக்கப்படுகிறது? ஏ டிசம்பர் 4, பி டிசம்பர் 5, சி டிசம்பர் 6, டி டிசம்பர் 7. ஆப்ஷன் பி டிசம்பர் 5, அன்னைக்கு தான் சர்வதேச தன்னார்வலர் தினமாக அனுசரிக்கப்படுறாங்க. இருபத்தி நாலாவது கொஸ்டின், பின் வருபவர்களில் சீன மாஞ்சாவை ஒழிப்பதற்காக பீட்டாவால் விலங்குகளின் நாயகன் என விருதளிக்கப்பட்டவர் யார்? ஏ பவன்சிங், பி சுனில் அரோரா, சி அரவிந்த் சுப்பிரமணியம், டி இம்ரான் ஹுசைன். டி இம்ரான் ஹுசைன். இருபத்தஞ்சாவது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், லோக்மத் செய்தித்தாளால் அமைக்கப்பட்ட 2018 ஆண்டிற்கான சிறந்த பெண் பாராளுமன்ற உறுப்பினருக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ ஷீலா தீட்சித், பி மம்தா பானர்ஜி, சி கனிமொழி, டி வானதி சீனிவாசன். ஆப்ஷன் சி கனிமொழி. அவங்க தான் சிறந்த பெண் பாராளுமன்ற உறுப்பினருக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க 2018. இருபத்தி ஆறாவது கொஸ்டின், இந்தியா முழுவதுமான ஒற்றை எண் அவசரகால கைபேசி செயலியை அறிமுகப்படுத்திய இந்தியாவின் இரண்டாவது மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ ஹிமாச்சல பிரதேசம், பி நாகாலாந்து, சி அசாம், டி சிக்கிம். ஆப்ஷன் பி நாகாலாந்து. இருபத்தி ஏழாவது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், முதன் முதலான இந்தியா இந்தோனேஷியா வர்த்தக அமைப்பு நிகழ்வானது ஐஐபிஎஃப் ஆனது டேஷில் நடைபெற்றது? ஏ புதுடெல்லி, பி ஜகர்தா, சி பெங்களூர், டி போர்ட் பிளேயர். டி போர்ட் பிளேயர். அங்கே தான் நடந்துச்சு இந்தியா இந்தோனேஷியா வர்த்தக அமைப்பு நிகழ்வு. இருபத்தெட்டாவது கொஸ்டின், ஆக்ஸ்போர்ட் பொருளாதார அறிக்கையை பொறுத்தவரையில் பின் வருபவைகளில் எந்த நகரங்கள் 10 வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களில் பட்டியலில் முதலிடம் பிடித்தது? ஏ ஆக்ரா, பி பெங்களூர், சி மை சூரத், டி அகமதாபாத். ஆப்ஷன் சி சூரத். அதான் 10 வேகமாக வளர்ந்து நகரங்களில் வந்து முதலிடம் பிடிச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஆக்ஸ்போர்டு வந்து பொருளாதார அறிக்கை வந்து
வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வந்து வேறு கரண்ட் அஃபேர் வந்து நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.